இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேன். எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி பொங்கல். நிறைய பேர் பொங்கல் வந்து காலையில் தான் கொண்டாடுவீங்க, காலையில் தான் பொங்கல் வச்சு கொண்டாடுவீங்க. ஆனால் எங்கள் ஊரில் வந்து சாயந்தரம் தான் பொங்கல் வச்சு கொண்டாடுவோம். இதுதான் எங்கள் வீட்டு முன்னாடி போட்டிருந்த கோலம். சாயந்தரம் வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிருவோம். விஷ் யூ ஹாப்பி பொங்கல் சொல்லு எல்லாருக்கும், விஷ் யூ ஹாப்பி பொங்கல் சொல்லு எல்லாருக்கும், சொல்லு ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல். ஓகே, சாயந்தரம் ஆயிடுச்சு, பொங்கல் வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து திட்டாணி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர். அந்த சாணியில் எடுத்து அப்படியே கோலம் போட்டு சாமி கும்பிட்றதுக்காக ஒரு திட்டாணி மாதிரி செய்வாங்க, அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. அந்த திட்டாணியில் வந்து கோலம் போட்டு அதில் சாமி, இந்த சாணியில் வந்து சாமி செஞ்சு, பிள்ளையார் சாமி செஞ்சு அதில் வச்சு சாமி கும்பிடுவாங்க. அதை வச்சுடுவா, அதை வச்சுடுவா. அந்த திட்டாணியில் கோலம் போடுறாங்க. நிறைய பேருக்கு இது தெரியும், கிராமத்து பக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியும், சிட்டி பக்கம் இந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஓகே, பிள்ளையார் சாமி ரெடி, கோலம் பாதி போட்டு முடிச்சாச்சு. எங்கள் ஊர் பக்கம்லாம் வாசலில் குழி பறித்து அந்த குழியில் வந்து அடுப்பு செஞ்சு அதில் தான் வந்து நாங்கள் பொங்கல் வைப்போம். என்ன பண்ணுறாங்க போய் உட்காந்துட்டு? சிட்டி பக்கம்லாம் செங்கலில் ஈஸியாக வச்சுட்டு ஒரு சட்டியில் வந்து பொங்கல் வச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அங்கெல்லாம், ஏன்னா சிட்டியில் வந்து வாசல் அப்படின்றது இருக்காது, ரோட்டில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா வாசல் இருந்தாலும் கூட மண் தரையாக இருக்காது, சிமெண்ட் வச்சு தான் பூசியிருப்பாங்க. அதனால் அவங்க எப்படி இருந்தாலும் செங்கல் வச்சு தான் பொங்கல் கொண்டாடுவாங்க சிட்டி பக்கம்லாம் மேக்ஸிமம். நம்மளும் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். நல்லா இருக்கா? எல்லா ஏற்பாடும் ரெடி ஆயிடுச்சு, பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சாமி கும்பிட்றதுக்கான சாமான்லாம் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு பொங்கல் வச்சிடலாம். ரெண்டு பானையும் அடுப்பில் வச்சு எரிக்க ஆரம்பித்தாச்சு. ஒரு பானை வந்து சக்கரை பொங்கல், இன்னொரு பானை வந்து வெண்பொங்கல். பெரிய பானை தான் சக்கரை பொங்கல், சின்ன பானை வந்து வெண்பொங்கல். பொங்கல் வைக்கிறத நான் தான் வீடியோ பிடிச்சிட்ருக்கேன். பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து உள்ளே தண்ணி ஊற்றுவாங்க இல்லைங்களா, வெறும் சட்டி தான் இப்போ எரிச்சிட்ருக்காங்க, வெறும் சட்டியை வச்சு தான் எரிச்சிட்ருக்காங்க. அதில் வந்து தண்ணியை ஊற்றுவாங்க, அதுக்கப்புறம் அரிசி போடுவாங்க. இந்த மாதிரிலாம் ப்ராசஸ் இருக்குது. ரெண்டு சட்டிலையும் அந்த அரிசியோடு சேர்த்து தண்ணி ஊற்றியாச்சு. அகைன் அடுப்பை நல்லா வச்சு எரிக்கிறோம், ஏன்னா சீக்கிரம் வந்து பானை பொங்கணும். அதோடையும் ஃபஸ்ட்டு வந்து சனி மூலையில் இருக்கிற பானை தான் பொங்கணுமா, அந்த சின்ன பானை தான் பொங்கணுமா? ஃபஸ்ட்டு எது பொங்கணும்? இதுவா, அதுவா, சின்ன பானை? அந்த சின்ன பானை தான் ஃபஸ்ட்டு பொங்கணுமா, அது வந்து வெண்பொங்கல், அதுதான் சனிமூலையில் இருக்குது. சின்ன பானை அப்படின்னாவே ஈஸியாக வந்து சூடு பிடிச்சி சீக்கிரம் பொங்க ஆரம்பிச்சிடும், பெரிய பானை வந்து கொஞ்சம் லேட்டாகும். ஓகே, பானை பொங்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து சனிமூலையில் இருக்கிற அந்த சின்ன பானை தான் பொங்குது. பொங்கல் பொங்கிடுச்சுனா இப்படி தான் எல்லாருமே கற்றுவோம், பொங்கலோ பொங்கல்னு. அடுத்து செகண்ட் பானை பொங்கணும், அதுக்காக வெயிட்டிங். பொங்கலா பொங்கல், பொங்கலா பொங்கல், பொங்கலா பொங்கல், பொங்கலா பொங்கல் கத்து, பொங்கலா பொங்கல், பொங்கலா பொங்கல், பொங்கலா பொங்கல், பொங்கலா பொங்கல். ரெண்டு பானையும் பொங்கியாச்சு, இனிமேல் என்ன பண்ணுவாங்க? இந்த சோறு வந்து நல்லா வேகணும், அப்புறம் வந்து தண்ணி பத்தலை அப்படின்னா தண்ணியை ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் வந்து முந்திரி திராட்சை, ஏலக்காய், அப்புறம் வெள்ளம் போடுறது, இந்த மாதிரி சம் ப்ராசஸ்லாம் நடக்கும். ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல் நண்பர்களே, ஹாப்பி பொங்கல் சொல்லுமா, ஹாப்பி பொங்கல். வாயில் என்ன வச்சுருக்க? காட்டு, எடுத்து காட்டு, எடுத்து வெள்ளமா, எடுத்து காட்டு. பொங்கல் ரெடி ஆகிறதுக்கு சம் ப்ராசஸ் போயிட்டுருக்கு, நம்ம வீடியோ எடுத்துகிட்டே இருக்கோம், ரொம்ப மணி நேரம் ஆகுது. பொங்கல் காட்டு, வெள்ளம் போய் காட்டு.
ஓகே, பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு, பொங்கல் ரெடி. இப்போ வந்து இனிமேல் சாமி கும்பிடணும். அது அது வந்து அதோட பேர் என்னன்னு தெரியலையே, மறந்துட்டேனே. சரி, ஏதோ ஒரு இலை அதை எடுத்து, மஞ்சள் மஞ்சள் ஆ மஞ்சள் மஞ்சள் இலையெல்லாம் எடுத்து அதில் கட்டிட்டு கொண்டு போய் சாமி கும்பிட்றதுக்காக அந்த இடத்துல வைக்கிறாங்க. வெண்பொங்கலை தான் கொண்டு போய் வச்சாங்க. இப்போ வந்து சக்கரை பொங்கலுக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து வெள்ளத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அது நல்லா கலந்து பொங்கல் ஆயினதுக்கு அப்புறம் கொண்டு போயிட்டு அடுப்பில் இருந்து எடுத்து கொண்டு போயிட்டு சாமிக்கிட்ட வைப்பாங்க. பொங்கல் ரெடியாகி சக்கரை பொங்கல் கலரில் வந்துருச்சு. ஓகே, சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் சாமி கும்பிட்டு சாப்பிட்றது தான் வேலை. நாங்கள் வந்து மூணு கரும்பு தான் வாங்கினோம் இந்த மாதிரி நிற்க வைக்கிறதுக்காக. இந்த மூணு கரும்புலாம் சாப்பிட்றது பெரிய விஷயம், மிச்சம் தான் படும். ஓகே, சாமி கும்பிட்றதுக்கு நடக்க வேண்டிய ப்ராசஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. சாமி கும்பிட்றதுக்கு இந்த மாதிரி இலையை வச்சு, சாதம் வச்சு, அப்புறம் வாழைப்பழம் வச்சு, வெள்ளத்தை வச்சு, அப்புறம் வந்து சாமி கும்பிட்றதுக்கு சாம்பிராணியை போட்டு சூடம் ஏற்றி அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு இவ்வளோ ப்ராசஸ்லாம் இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சாமி கும்பிட்றதுக்கான எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு. எங்களோட சேர்ந்து அப்படியே நீங்களும் சாமி கும்பிட்டுக்கோங்க. பாப்பா சூடத்தை தொட்டு கும்பிட்றேன் அப்படின்ட்டு லைட்டாக சுட்டுச்சு இருக்கு. நானும் அப்படியே சாமி கும்பிட்டாச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு. வைக்க கூடாது இனிமே, என்னாச்சு வெளியில வந்து சாமி கும்பிட்டாச்சு. இப்போ வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற சாமி ரூமுக்குள்ளே சாமி கும்பிடணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து திரும்ப அங்கே உள்ள பொங்கல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சாச்சு. இங்கே வந்து சாமி கும்பிட்றோம். அடுத்து லாஸ்ட்டு நம்ம முக்கியமான ப்ராசஸ்க்கு வந்தாச்சு. அதுதான் பொங்கல் வச்சு சாப்பிடணும் இல்லைங்களா? சாமிலாம் கும்பிட்டாச்சு, அடுத்து சாப்பிடணும் இல்லைங்களா? ஸோ எல்லாத்தையும் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அப்புறம் நடுவில் இருக்கிற அந்த ஒரு வெள்ளம் வச்சோம், அந்த வெள்ளம், அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம், இதெல்லாமே நான் சாப்பிட்டுருக்கோம். மிதுளி குட்டிக்கு வந்து வெண்பொங்கல் பிடிக்கலை, சக்கரை பொங்கல் தான் பிடிச்சிருக்கு. அதனால் வெண்பொங்கலை தள்ளி வச்சுட்டு சக்கரை பொங்கல் தான் வேணும் அப்படின்னு கேட்டுட்ருக்கு. வேணுமா சக்கரை பொங்கல் வேணுமா? பொங்கல் வேணுமா? பொங்கல் வேணுமா?
அவ்வளோதான் எங்கள் வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு, எங்கள் வீட்லேயும் இல்லை எல்லார் வீட்லேயுமே முடிஞ்சிருச்சு. ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பாய் பாய்.